ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி பைட். என் பேர் மார்ஷல். இன்னும் ஒரு புது வீடியோ லாக் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முந்தின வீடியோ லாக்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபோர் காஸ்பல்ஸ், மேத்யூ, மார்க், லூக், ஜான் அப்படிங்கிற ஃபோர் காஸ்பல்ஸ், இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை யார் எழுதினா, இந்த நான்கு நபர்களும் யார், இவங்க இந்த நான்கு சுவிசேஷங்களை எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கிறேன், நீங்க கண்டிப்பா அதை பாருங்க. இந்த வீடியோல இந்த மேத்யூ, மார்க், லூக், ஜான்ங்கிற காஸ்பல்ஸ் எப்போ எழுதப்பட்டதுங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம். பைபிளிக்கல் இன்ஃபர்மேஷன்ல இருந்தும், செக்யூலர் அதாவது நான் பைபிளிக்கல், பைபிளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் மூலமா இந்த தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம். மேத்யூ காஸ்பல் எப்போ எழுதப்பட்டதுங்கிறத பைபிளிக்கல் சோர்சஸ் மூலமாகவும் நான் பைபிளிக்கல் சோர்சஸ் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது நூற்றாண்டுல வாழ்ந்த அநேக சபை மூப்பர்கள் அதாவது பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், யோவான் இப்படிப்பட்டவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதுமா அறிவிச்சு சில சபைகளை ஏற்படுத்தினாங்க இல்லையா. இந்த சபைகள் அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சீஷர்கள், அவர்களுடைய டிசைபிள்ஸ், அந்த சர்ச்சஸ்கெல்லாம் ஃபாதர்ஸா இருந்தாங்க, ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ். இதுல ஒரு சர்ச் ஃபாதர் பாத்தீங்கன்னா, இரனேயஸ் ஆஃப் லியான்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் ஃபாதர், ஆதி சபை பிதா. இந்த இரனேயஸ் பேதுரு மற்றும் பவுல் ரோம சாம்ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்தும் அறிவிச்சு சபைகளை ஸ்தாபித்த காலத்துல மேத்யூ தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதினார் அப்படிங்கிற குறிப்ப தன்னுடைய அகெயின்ஸ்ட் ஹெரசிஸ்ங்கிற அந்த புக்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அநேகர் மேத்யூ கிபி 60களில் இதை எழுதியிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வராங்க. எப்படின்னா, மத்தேயு 24வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் என்றார். அப்படிங்கிற இந்த பிரெடிக்டிவ் ப்ராஃபசி இயேசு சொல்றார். பிரெடிக்டிவ் ப்ராஃபசி, முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிற தீர்க்க தரிசனத்தை நம்பாதவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை சொல்ற வழக்கம் இருக்குது. அதாவது இந்த தேவாலயம் கிபி 70ல இடிக்கப்படுது, கிபி 66 முதல் 70 அந்த காலகட்டங்கள்ல ரோமர் சாம்ராஜ்யத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் நிகழுது. அதுல கிபி 70வது ஆண்டுல அந்த தேவாலயம் முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிற்பாடுதான் மேத்யூங்கிற காஸ்பல்ல இதை குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் இயேசு இதை பிரெடிக்ட் பண்ணதா தவறா குறிப்பிட்டிருக்கிறாங்கிற ஒரு கருத்து பரவலா பரவுதானா. பரிசுத்த வேதத்தை நம்ம பார்த்தோமே, ஆனா அதோட தனி சிறப்பே தீர்க்க தரிசனங்கள் தான். உதாரணத்துக்கு தானியலுடைய புஸ்தகத்தை நம்ம, தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம படிக்கோமே, ஆனா உலகத்துல என்னென்ன சாம்ராஜ்யங்கள், எந்தெந்த ராஜ்யங்கள் அடுத்தடுத்ததா வரவிருக்கும், அது எந்தெந்த உலக நாடுகள் எல்லாம் ஆட்சி புரியுங்கிற ஒரு மேன்மையான தீர்க்க தரிசனத்தை அந்த ராஜ்யங்கள் வருவதற்கு முன்பாகவே முன்னறிவிக்கப்பட்டது. சோ வேதம் அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே தீர்க்க தரிசனங்கள் தான். இதை நம்பாதவங்க மேத்யூ இத 60களில் எழுதியிருக்க முடியாதுங்கிற கருத்துக்கு வராங்க. ஆனா அது தவறான கருத்து. மேத்யூ, பேதுருவும் பாலும் ரோம சாம்ராஜ்யத்துல சபைகளை ஸ்தாபித்த காலத்துல மேத்யூ இந்த காஸ்பலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு இரனேயஸ் ஆஃப் லியான்ஸ், அந்த செகண்ட் செஞ்சுரி ஃபாதர் சொல்லியிருக்கிறார். பேதுருவும் பாலும் ரோம சாம்ராஜ்யத்துல ஒன்னா சேர்ந்து ஊழியம் செய்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா கிபி 60களில் தான். சோ கண்டிப்பா மத்தேயு சுவிசேஷம் கிபி 60களில் தான் எழுதியிருக்க முடியும். ரெண்டாவதா, மார்க் எழுதின சுவிசேஷம் எப்போ எழுதப்பட்டதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்ங்கிறவர் யாருங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இவருடைய முழு பெயர் ஜான் மார்க். இவர் ஒரு பைலிங்குவல் ஹெலினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரீக் பேசுற யூதர். ஜான்ங்கிறது இவருடைய ஹீப்ரூ நேமும், மார்க்ங்கிறது இவருடைய கிரீக் நேமாவும் இருக்குது. இவரை பற்றி சில குறிப்புகள் என்னன்னா,
இவருடைய வீடு, அதாவது இவருக்கு ஒரு விதவை தாய், இவருடைய தாய் மேரிங்கிறவங்க வீட்டில தான் இந்த ஆதி அப்போஸ்தலர்கள், இயேசுடைய சீஷர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அவங்க கூடி ஜபம் பண்ற வழக்கமா இருந்தது. இது இந்த ஜான் மார்க் பர்னபாஸ் என்கிற மறுபேர் கொண்ட யூசுப் அவருடைய ரிலேட்டிவ். இந்த பர்னபாஸ் யார் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய காலத்துல பர்னபாஸ் இவருக்கு ஒரு பெரிய ஹெல்பரா இருந்திருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய அசிஸ்டன்ட் அல்லது இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. பேதுரு தான் சொல்ல வேண்டிய மெசேஜ மார்க் மூலமா சொல்லுவார். மார்க் இயேசு கிறிஸ்துவனுடைய டைரக்ட், அதாவது 12 சீடர்கள ஒருவரா இல்லாம இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் அந்த தகவல்களை மிக தெளிவா கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு ஒரே காரணம், அந்த காலகட்டங்களில் இருந்த ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழி செய்திகள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மேத்தியூ 5 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரொம்ப பிரபலமான மலை பிரசங்கம் இருக்கு இல்லையா, அதுல இயேசு கிறிஸ்து அந்த பழைய நியாய பிரமாணங்களை குறித்து அந்த அவருடைய சுற்றி இருந்த ஜனங்கள் இடத்துல அவர் போதிக்கும் பொழுது, இவைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இவைகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்னு அந்த ஓரல் ட்ரெடிஷனை பிரதானமா வச்சு அந்த மெசேஜ இயேசு கிறிஸ்து கொடுத்திருப்பார். பேதுரு தான் வாழ்ந்த காலகட்டத்துல மார்க்க தன்னுடைய ஹெல்பரா வச்சிருக்கிறாரு. தன்னுடைய ஆவிக்குரிய மகனுங்கிறதையும் அவர் தன்னுடைய லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறார். ஈவன் அப்போஸ்தலாகிய பவுல் கூட தனக்கு ஊழியத்துல பேர் உதவியா இருந்த மார்க் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருப்பார். சோ மார்க்குடைய சுவிசேஷம் அநேகமா பேதுருவனுடைய அந்த நேரட்டிவ் தான். இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சாட்சியை மார்க் பேதுருவனிடத்திலிருந்து கேட்டு வாங்கியிருக்கலாம். இன்னும் அதுல அந்த மார்க் சுவிசேஷத்துல இயேசுவை கல்லறையில பார்க்க போன அந்த ஸ்திரீகள், அவர்களை பத்தின குறிப்பு அதிகமாக காணப்படும். அந்த ஸ்திரீகளும் அந்த ஓரல் ட்ரெடிஷன் இருக்கிறதுனால மார்க்கு இந்த தகவல்களை தெரிவிச்சிருக்கலாம். இன்னும் மார்க் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய ஊழிய காலத்துல பேருதவியா இருந்த அந்த சமயத்துல இயேசு கிறிஸ்து தனக்கு தரிசனமானதையும், தனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பெரிய ஊழியத்தையும், இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததான அந்த தனி சிறப்பையும் மார்க்குக்கு தெரிவிச்சிருக்கலாங்கிறது வேத ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. பேதுரு மார்க்குக்கு இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னா, பேதுரு இறந்தது கிட்டத்தட்ட கிபி 63-64 அந்த காலகட்டத்துல, அந்த வருடங்கள்ல. அப்படி பார்த்தா மார்க்கும் கிபி 60களிலேயே எழுதப்பட்டிருக்க கூடும். மூன்றாவதா, லூக்கா எழுதின சுவிசேஷம் எப்ப எழுதப்பட்டதுங்கிறத பார்க்கலாம். லூக்காங்கிற நபர் அவர் ஒரு யூதர் அல்ல, ப்ரொஃபஷனலா இவர் ஒரு மருத்துவர், பிளஸ் இவர் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்திருக்கிறார். உதாரணத்துக்கு லூக்காவுடைய சுவிசேஷத்தை தவிர அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது இல்லையா, இதை எழுதினதும் இந்த லூக்காங்கிற நபர் தான். இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய சீஷர்கள் எப்படி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள், அதன் மூலமா அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் சென்ற சிறை தண்டனைகள், சிறைவாசங்கள், அது மட்டும் இல்லாம குறிப்பா சவுல் என்கிற நபர் இயேசு கிறிஸ்துவினால எப்படி மாற்றப்பட்டாரு, எப்படி அவர் இயேசு கிறிஸ்து தரிசனம் அவருக்கு கொடுத்து தனக்கு எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்று பவுலுக்கு அவர் அறிவிச்சு, அவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தார், அதன் மூலமா என்னென்ன பாடுகள் அவர் அனுபவித்தார், என்னென்ன சபைகளை அவர் ஸ்தாபித்தார், எந்தெந்த இடங்களுக்கு அவர் போனாருங்கிற முக்கிய தகவல்கள் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை ரொம்ப முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியா ரோமுக்கு போய் அங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு அங்க சபைகளை ஸ்தாபிக்கிறார். அங்க அவர் கைது செய்யப்படுறார், ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கப்படுறார், அவருடைய மரண தண்டனையை எதிர்பார்த்து. இந்த தகவலோட அப்ரப்டா கட் ஆகுது, அப்ரப்டா ஸ்டாப் ஆகுது அந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய லூக்கா அந்த காலகட்டத்துல அவர் மரித்திருக்கலாம், அதனால அந்த தகவல் அவர் கம்ப்ளீட் பண்ணாமலே போயிருக்கலாம். இது ஒரு காரணம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சாம்ராஜ்யத்துல தன்னுடைய மரண தண்டனையை எதிர்பார்த்திருந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கிபி 60களில் தான், 62-63 வருஷம் தான். அப்படி பார்க்கும்போது
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எழுதப்படுவதற்கு முன்பாகவே லூக்காவினுடைய சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது லூக்காவினுடைய சுவிசேஷம் கிபி 60 முன்பாகவே எழுதியிருக்க கூடும். இன்னும் பாத்தீங்கன்னா லூக்கா தன்னுடைய அந்த புக் ஆரம்பிக்கும் போதே 1 முதல் 4 வசனங்களை நீங்க படிச்சு பார்க்கும்போது தியோபிலஸ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு, அது ஒரு நபரா இருக்கலாம், இல்லைன்னா அந்த நேம் நீங்க வந்து அதோட அர்த்தத்தை பாத்தீங்கன்னா தியோ மீன்ஸ் காட், ஃபிலியா அப்படின்னா லவ், தேவனை விரும்புகிறவர்களுக்குன்னு பொதுவாக கூட எழுதியிருக்கலாம். ஸோ தியோபிலஸ்ங்கிற அந்த நேம் மென்ஷன் பண்ணி இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு வரலாற்று ஆசிரியரா நான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவரை குறித்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர் தழுதல பார்த்த கண் சாட்சிகள் மூலமா நான் இந்த தகவல்களை சேகரிச்சு, அதுவும் சேகரிச்சது மட்டும் இல்லாம ஆழ்ந்து அதை ஆராய்ந்து இந்த தகவலை நான் வந்து அதோட நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி இது நான் உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருந்த சாட்சிகள் மூலமா இந்த தகவல்கள் சேகரிக்கப்படுகிறது அப்படின்னா அது கன்ஃபார்மா கிபி 50 அல்லது 60 தான் இருக்கணும். வரலாற்று தகவலின் படி இயேசு கிறிஸ்து பிளஸ் பைபிளிக்கல் இன்ஃபர்மேஷன் படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய 33 வயதுல அவர் சிறுவயில அறையப்பட்டு மரிக்கிறார். சோ அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த சாட்சிகள் மூலமா இந்த தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதிலிருந்து 30 தான் இது எழுதியிருக்க கூடும். சோ லூக்கா சுவிசேஷம் கண்டிப்பா கிபி 60 உள்ளாகவே எழுதியிருக்க வேண்டும். இன்னும் பாத்தீங்கன்னா கிபி 70 அந்த எருசலேம் தேவாலயம் ரோம போர் வீரர்களால இடிக்கப்படுது. இந்த தகவலும் லூக்காலேயோ அல்லது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலோ குறிப்பிடப்படல. ஒருவேளை அதற்கு முன்பாகவே எழுதப்பட்டதுனாலதான் இந்த தகவல் அதுல மென்ஷன் பண்ணப்படலங்கிறது உறுதிப்படுது. 4 யோவான் எழுதின சுவிசேஷம் எப்போ எழுதப்பட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்களில் ஒருத்தர். இவர் கிபி 70 முதல் 95 வருடத்திற்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்க கூடும் அப்படிங்கிறது வேத ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள் இவர்களுடைய கருத்தா இருக்குது. ஆனா இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை நாம ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது கிபி 70 முன்பாகவே எழுதியிருக்க கூடும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த புஸ்தகத்துல 5 கிட்டத்தட்ட 40 அதாவது 38 வியாதிப்பட்டிருக்கிற ஒரு மனுஷரையும் பத்தியும் அவரை இயேசு கிறிஸ்து அற்புத விதமா குணப்படுத்தின விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல முதல் 1-2 வசனங்களை நம்ம படிச்சு பார்க்கும்போது பெத்தஸ்தா அல்லது பெத்சாயிதா அப்படின்னு ஒரு குளம் இருக்கிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். 5 ஸ்டார்டிங்ல இருந்து, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தெய்வதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். 2 பாத்தீங்கன்னா பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அப்படின்னு, which is in present tense. மத்த எல்லா தகவலும் பாத்தீங்கன்னா வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அதாவது அந்த சம்பவத்திற்கு அப்புறமா அவன் வியாதியா இல்லங்கறத குறிப்பிட்டதுக்காக வியாதிப்பட்ட மனுஷன் இருந்தான் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல குறிப்பிடுறார். வேறஸ் அந்த தெய்வ ஆலயத்தையும் அதுல இருந்த அந்த குளத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது இன்னும் இருக்கிறது அப்படின்னு மென்ஷன் பண்றார். அப்படின்னா அந்த தேவாலயம் இடிக்கப்படல, அது இடிக்கப்பட்ட வருஷமானது கிபி 70. அப்படி பார்க்கும்போது இந்த சுவிசேஷம் எழுதப்பட்ட காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 60-70 தான் இருக்க முடியும். இவ்வளவு நேரம் இந்த 4 சுவிசேஷங்களும்
எப்பொழுது எழுதப்பட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நான்கு சுவிசேஷங்களுடைய முக்கியத்துவம், அதனுடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆதி சபை பிதாக்கள் அல்லது ஆதி சபை மூப்பர்கள், தி ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது இந்த ஆதி அப்போஸ்தலர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் 12 பேர், அது இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல், அப்படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அநேக இடங்களில் பிரசங்கிச்சு சபைகளை ஸ்தாபிச்சாங்க இல்லையா. இந்த சபைகளுக்கு அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகாக இந்த சீடர்களுடைய சீடர்களே சபை மூப்பர்களாக நியமிக்கப்பட்டார்கள். இவங்க எல்லாருமே குறிப்பா இந்த நான்கு சுவிசேஷங்களையே பிரதானமா நம்பகத்துக்குரிய ஒரு நூலா, ஒரு சரித்திர குறிப்பா தங்களுடைய பிரசங்கத்திலும் தாங்க எழுதின நிருபங்கள், எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த சபைக்கு, பிலிப்பிய சபைக்கெல்லாம் லெட்டர் எழுதினாரோ, அதே போல இவர்கள் அப்புறமா வந்த ஆதி சபை பிதாக்களும் அந்தந்த சபைகளுக்கு அவர்கள் நேரடியா செல்ல முடியாத சமயங்கள்ல நிருபங்கள், லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இந்த லெட்டர்ஸ்லயும் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நான்கு சுவிசேஷங்கள்ல இருந்தும் குறிப்ப மென்ஷன் பண்ணி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசி பிரசங்கிச்சு அவரே மெய்யான தெய்வனுங்கிறத இந்த சபை மக்களுக்கு அநேக முறை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு சில ஆதி சபை மூப்பர்களை நான் இதுல உங்களுக்கு சொல்றேன், நீங்க முடிஞ்சா இன்டர்நெட்ல இல்ல வேற ரிசோர்ஸ் மூலமா நீங்க அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒன்று யூசுபியஸ் அப்படின்னு ஏர்லி சர்ச் ஃபாதர், இவர் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சுவிசேஷத்திலிருந்து அநேக குறிப்பை எடுத்து மென்ஷன் பண்ணி தன்னுடைய நிருபங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா இரனியஸ் ஆஃப் லியான்ஸ் அப்படின்னு ஆதி சபை பிதா. மூன்றாவது கிளமெண்ட் ஆஃப் ரோம் அப்படின்னு ஒரு ஆதி சபை பிதா, ஏர்லி சர்ச் ஃபாதர். இந்த கிளமெண்ட் ஆஃப் ரோம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய ஊழிய காலங்கள்ல உடனே இருந்து உதவி செஞ்ச அநேக உடன் வேலையாட்கள்ல இந்த கிளமெண்ட் ஒருத்தர். பிலிப்பியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபமானது அதுல 4 அதிகாரத்துல 3 வசனத்துல இந்த கிளமெண்ட பத்தி குறிப்பிட்டிருக்கிறார். இக்னேஷியஸ் அப்படிங்கிற ஏர்லி சர்ச் ஃபாதர், அவர் ரத்த சாட்சியா மறித்தாருங்கிறது மற்ற ஆதி சபை பிதாக்களுடைய தகவல்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாலிகார்ப் அப்படிங்கிற ஏர்லி சர்ச் ஃபாதர், இவர் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய டைரக்ட் டிசைபிள், அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய டைரக்ட் டிசைபிள். சோ பாலிகார்ப் தன்னுடைய 86 வயதுல ரோம சாம்ராஜ்யத்துல சிமிர்னாங்கிற சபைக்கு அவர் பிதாவா இருந்தார், அதாவது பாஸ்டரா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல அநேக பெர்சிக்யூஷன், சபை அநேக உபத்திரவங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. ரோம அரசாங்கம் இந்த சபைகள் எல்லாம் ஒடுக்க ஆரம்பிச்சாங்க, அநேகரை பிடித்து சிறைப்படுத்தினாங்க, கொன்றாங்க. இதுல இந்த பாலிகார்ப்பும் இந்த சபையுடைய தலைவருங்கிறது அவங்களுக்கு சிக்னல் கிடைச்சது. இந்த பாலிகார்ப்ப பிடிக்கிறாங்க, ஒரு பொது வெளியில அவரை கட்டி வச்சு இயேசு கிறிஸ்துவனி மறுதளிச்ச அப்படின்னா அவர் உண்மையான தெய்வம் இல்லை, அவரை நான் இனிமே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ அவரை மறுதளிச்சுனா பப்ளிக்கா நீ வந்து இஃப் யூ ரீகண்ட் யூ வில் பி அலோட் டு லிவ், நீ வந்து விடுதலையாகி உயிர் வாழ்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு பாலிகார்ப்புக்கு முன்பாக ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ பாலிகார் 86 வருஷமா என்ன என் கண் மணி போல என்ன பாதுகாத்து வந்த இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யலை, என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை அளித்த என்னுடைய அந்த பரலோக மகாராஜாவுக்கு எதிராக எப்படி என் வாயோ என் இருதயமோ எதிரா யோசிக்கும் பேசுங்கிறத சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவ நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படி சொல்லும் போது அவரை உயிரோட எரிக்கிறாங்க, அவர் ரத்த சாட்சியா மறிச்சார் அப்படிங்கிறது வரலாற்று குறிப்பு. இன்னொரு ஓரல் ட்ரெடிஷன் இந்த மாதிரி சொல்லுது, பாலிகார் தன்னுடைய அந்த ரத்த சாட்சியா மறிக்கிற அந்த சமயத்துல தன்னை சுத்தி இருந்த ஜனங்களிடத்துல என் உடம்பு எரியும் போது நான் வழியில துடிச்சு கத்தினேன் அப்படின்னா நான் உண்மையான இயேசுனுடைய சீடனா இல்லைங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படி அவரை எரிக்கும் பொழுது அவர் வர்ஷிப் பண்ணார் அப்படிங்கிறது ஓரல் ட்ரெடிஷன். அவர் இயேசுவை புகழ்ந்து இயேசுவை மகிமைப்படுத்தி பாடினார், அவர் உடல் எரிஞ்சு கொண்டிருக்கும் போதே அவர் பாடி அவர் மகிமையில எடுக்கப்பட்டார், அவர் இறந்து போனார் அப்படிங்கிறது அந்த டைம்ல இருந்த ஓரல் ட்ரெடிஷன். இப்படி அநேக
ஆதி சபை பிதாக்கள் இந்த நான்கு சுவிசேஷங்களை மிக முக்கியமான ஒரு நூல்களாக, நம்பகத்தன்மை உள்ள நூல்களாக குறிப்பிட்டது. உங்களுடைய அன்றாட சபை பிரசங்கங்கள்லையும் அநேக சபைகளுக்கு தாங்கள் எழுதின நிருபங்கள்லையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமா இந்த நான்கு சுவிசேஷங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவைங்கிறது நமக்கு தெரிய வருது. இவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அவருடைய டைரக்ட் சீஷர்கள், அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய ஃபாலோவர்ஸ், ஆதி அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆதி சபை பிதாக்கள் அதை பற்றி குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அநேகமா பரவலா பேசப்படுற ஒரு கருத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி அவருக்கு கூட இருந்தவங்க, அதாவது அவருடைய சீஷர்கள் பிளஸ் அவருடைய ஃபாலோவர்ஸ், லேட்டரா அவரை ஏற்றுக்கொண்டவங்க, இன்னும் அவங்களுடைய டிசைபிள்ஸ், அதாவது இயேசுவுடைய சீஷர்களுடைய சீஷர்கள், இவங்களெல்லாம் தான் இந்த சுவிசேஷங்களை பத்தியும் இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க எழுதுறத அல்லது சொன்னத எப்படி நாம நம்பகத்துக்குரிய ஒரு விஷயமா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பரவலான கருத்து. ஆக்சுவலா சம்பந்தப்பட்ட நபர்கள் தரக்கூடிய தகவல்கள், சாட்சிகள் தான் மிக மிக முக்கியமானது. உதாரணத்துக்கு, இரண்டாவது உலக போர் நடந்த காலகட்டத்துல அநேக ஜனங்கள், குறிப்பா யூதர்களை, ஹிட்லருடைய ஆட்சி காலத்துல அந்த ஆஷ்விட்ஸ் சாம்பர்ல போட்டு கொடுமைப்படுத்தி கொன்ன விஷயம் அநேகருக்கு தெரியாம இருந்தது. இந்த கொடுமைகள்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க, த சர்வைவர்ஸ், லேட்டரா சொன்ன தகவல்கள் தான், அவங்க கொடுத்த சாட்சிகள் மூலமா தான் முழு உலகத்துக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்ததுங்கிறது தெரிய வந்துச்சு. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நம்ம வீட்டுல நம்ம தாத்தா பாட்டிங்க அவங்க கிட்ட சுதந்திர போராட்ட காலத்துல அவங்க எப்படி எல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்க, அவங்களுடைய ஈடுபாடு என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ நேத்தோ முந்தா நாளோ நடந்த மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, அவ்வளவு டீடைல்டா அந்த தகவல்களை அவர்கள் நமக்கு தருவாங்க. ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்துல நடந்த நிகழ்வுகள்ல அவங்க சம்பந்தப்பட்டிருந்தாங்க. சோ ஒரு விஷயமோ ஒரு நபரோ அவர்களை பற்றி ஒருத்தர் அவங்க சம்பந்தப்பட்டவங்க பேசும்போது அதனுடைய நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகுது. இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க, அவருடைய சீஷர்கள் எழுதினார்கள், அதனால அது நம்பகத்தன்மை இல்லாதது அப்படின்னு சொல்ற கருத்து மிகவும் தவறான. இப்ப நம்ம பார்க்க போறது இயேசு கிறிஸ்துவுக்கும் அல்லது பைபிளுக்கும் முற்றிலும் சம்பந்தமே இல்லாத நபர்களால, வரலாற்று ஆசிரியர்களால இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய சீடர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நான் பைபிளிக்கல் செக்யூலர் சோர்சஸ்லயும் காஸ்பல்ஸ்ல நம்ம பார்த்த அதே தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ரெண்டு நபர்களை உங்களுக்கு சொல்றேன். ஒன்று ரொம்ப பிரபலியமான ரோம வரலாற்று ஆசிரியர் டாசிடஸ். இவர் தன்னுடைய வரலாற்று புஸ்தகமான அனல்ஸ், அதாவது தி ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அர்த்தம் கொள்ற, அதாவது தமிழ்ல வரிசைப்படுத்தப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளப்படுகிற அனல்ஸ் அப்படிங்கிற தன்னுடைய வரலாற்று குறிப்புல இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நபர் இருந்ததையும், அவர் அநேக அற்புதங்கள் அந்த எருசலேம், அந்த இஸ்ரவேல் தேசத்துல செஞ்சதையும், அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருந்ததையும், அவர் பாண்டஸ் பைலட்டுங்கிற கவர்னருடைய ஆட்சியில சிலுவையில அறையப்பட்டு கொல்லப்பட்டதையும், அவர் உயிர் தெழுந்ததாக அவருடைய ஃபாலோவர்ஸ், அதாவது கிறிஸ்டியன்ஸ் நம்புகிறதையும், இந்த கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் வந்து ரோம் தேசத்துல ரொம்ப ஃபாஸ்டா ரேபிடா பரவிட்டு வருது அப்படிங்கிறதையும், இதை பொறுத்து கொள்ள முடியாத ரோம அரசாங்கம் அவர்களை ஒடுக்குகிறது, அவங்களை பெர்சிக்யூட் பண்றது, அவங்களை உபத்திரப்படுத்துகிறதையும், நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்துல, அதாவது இயேசு பிறந்ததிலிருந்து அந்த கிபி 70 அதை தாண்டி கிட்டத்தட்ட 4 ரோம எம்பரர்ஸ் மாறிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அகஸ்டஸ், டைபீரியஸ், கிளாடியஸ், 4வதா நீரோ அப்படிங்கிற மன்னன் காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பெரிய பெர்சிக்யூஷன் நடந்தது. அதுல நீரோ அநேக யூதர்களை பெரிய பெரிய கம்பங்கள்ல, மரங்கள்ல கட்டி வச்சு
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான யூதர்களை எரிச்சு கொள்வார் அப்படிங்கிற தகவல்களையும் இந்த டாசிடஸ் தன்னுடைய வரலாற்று குறிப்பான அனல்ஸ்ல குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் பைபிளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் பிறப்பால ஒரு யூதர், ஆனா ரோம சாம்ராஜ்யத்துக்கு ரோம அரசாங்கத்திற்கு அவர் ஒரு அத்தாரிட்டியா இருந்தார். அவருடைய பெயர் ஜோசிஃபஸ். இவரும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வாழ்ந்த ஜூயிஷ் ஹிஸ்டாரியன். இவரும் ரொம்ப குறிப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவரை ஃபாலோ பண்ணவங்களை பத்தின, அதாவது கிறிஸ்டியன்ஸ் பத்தின தகவல்கள், இன்னும் குறிப்பா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதுறத இந்த கிறிஸ்தவர்கள் அநேகமா நம்புறாங்க. இதன் மூலமா தங்க உயிரை கூட உச்சமா எண்ணி அவருக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. உதாரணத்துக்கு இயேசுவனுடைய பயாலஜிக்கல் பிரதர் ஜேம்ஸ், இந்த யூத பிரதான ஆசாரியர்களால கல்லறியப்பட்டு கொல்லப்படுகிறார் அப்படிங்கிற தகவலையும், யோவான் ஸ்நானகன், அதாவது இயேசுவனுடைய ஃபோர் ரன்னர்னு சொல்லுவாங்க, இயேசு வருகிறதை முன்கூட்டி அறிவிக்கிற ஒரு கடைசி தீர்க்கதரிசியா இருந்த ஜான் தி பேப்டிஸ்ட், ஏரோது ராஜாவால தலை துண்டிக்கப்பட்டு இறந்ததையும், நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்துல அநேக கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு கொல்லப்பட்டதையும் ரொம்ப தெளிவா தன்னுடைய வரலாற்று குறிப்பான The Antiquities of the Jews அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரெண்டு வரலாற்று ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா பைபிளுக்கோ இயேசு கிறிஸ்துவுக்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத நான் கிறிஸ்டியன்ஸ், நான் பைபிளிக்கல் சோர்சஸ். சோ நாம பார்த்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி கூறினதையும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தன்னுடைய சீஷர்கள், சீஷர் அல்லாதவர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய மரணம் உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு அவரை விசுவாசித்து அவரை நம்பி ஏற்றுக்கொண்டவங்க, இயேசு கிறிஸ்து பர்சனலா அநேகருக்கு தரிசனமாகி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செஞ்சவர்களையும், குறிப்பா அப்போஸ்தலனாகிய பவுல், இப்படி இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க, அவரோட இல்லாம அவரை நம்புகிறவங்க, ஆதி சபை மூப்பர்கள், இதுவும் இல்லாம இயேசுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லாத செக்யூலர் சோர்சஸ் கூட, செக்யூலர் நபர் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நான்கு சுவிசேஷங்களை குறித்தும் ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த வீடியோ மூலமா இந்த சுவிசேஷங்கள் எப்ப எழுதப்பட்டது, எவ்வளவு குயிக்கா எழுதப்பட்டதுங்கிறது நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நான்கு சுவிசேஷங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பிளீஸ் feel free to share this with your friends and all your near and dear. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே ஆனா இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க தெரிவிங்க. இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சிருக்குமே ஆனா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தின லிங்க்ஸ், அதை பத்தின ரிசோர்சஸ் எல்லாம், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நாம மட்டும் இல்ல, அநேகர் இதை பாக்குறவங்க, ரஷ்யா குயிக்கா கமெண்ட்ஸ்ல படிச்சு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிப்ளிக்கல் டாபிக்கோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Marshall.